ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவை மேக் பண்ண எங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சு. இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு ஒரு செகண்ட் போதும், ப்ரெஸ் பண்ணிங்க நம்புகிறோம். மனிதர்கள் நாம் எப்படி ஒரு பொருளையோ இல்லை இயற்கையான காட்சிகளை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் மிருகங்களும் பூச்சிகளும் நாய் பூனை எல்லாமே பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. நாம் நினைக்கிறத விட அதுங்க ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும். உதாரணத்துக்கு, குதிரைகளுக்கு மனிதர்களை போல் கண்கள் முன்னாடி இல்லாமல் சைடில் இருக்கும். இதனால் குதிரைகளால் சைடில் ஃபுல்லாக பார்க்க முடியும். இதில் குதிரைகளுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, சைடில் ஏதாவது மிருகங்கள் அட்டாக் பண்ண வந்ததுன்னா ஈஸியாக தப்பிச்சிடும். அட்வான்டேஜ் எங்கே இருக்கும், அந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இந்த குதிரைகளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, குதிரைகளால் நேராகவே பார்க்க முடியாது. கூடவே மனிதர்கள் நாம் எப்படி எல்லா கலர்ஸும் பார்க்குறோமோ அதில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு குதிரைகள் எல்லோ, கிரே அண்ட் ப்ளூ கலர்ஸாக தான் காட்சிகளை பார்க்குமாம். பாம்புகள் நம்மளை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்குமாம். பாம்பு கண்களில் இருக்கிற ரெட்டினாவில் ராட் செல்ஸ் இருக்கிறதுனால அதுங்களால் சில கலர்ஸை பார்க்கவே முடியாதான். ஆனால் சில பாம்புகள் பாஸ் அண்ட் பைத்தான்ஸ் மூஞ்சில் பிட்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கிறதுனால மிருகங்கள் மற்றும் மனிதர்களுடைய டெம்பரேச்சரை இன்ஃப்ரா ரேடியேஷன் மூலமாக அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவான். இந்த இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன் எப்படி செயல்படனா, நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதான இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன்ஸ் கண்ணாடி போலவே செயல்படணும்னு சொல்கிறாங்க. பறவைகள் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனையும் பார்க்குமாம். அதனால் இதுங்களுடைய கண்களை ஏவியன் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. பறவைகள் அதுங்களோட ஐஸில் இருக்கிற லென்ஸை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்குமா. இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லணும்னா, பறவைகளுக்கு பைனாகுலர் போன்ற கண்கள்னு சொல்கிறாங்க. இதனால தான் பறவைகள் தூரத்தில் இருந்தே தனது இரையை ஃபோக்கஸ் பண்ணி பறந்து வந்து பிடிச்சிட்டு போதுங்க. கழுகு ஒரு மைல் தூரத்தில் இருந்தாலுமே தன்னோட இரையை கணக்கச்சிதமாக பார்க்குவான். இந்த வீடியோவை மனிதர்கள் பார்த்தா பாலைவனம் தெரியும், ஆனால் கழுகுக்கு பாலைவனத்தில் இருக்கிற சின்ன பல்லி தெரியுமா. இதனால் கழுகோட கண்ணை மேக்னிஃபிஷன் ஐன்னு சொல்கிறாங்க. பறவைகளான ஸ்பேரோ இந்த உலகத்தில் பிங்க் கலரில் பார்க்குமா. அதுங்களுக்கு இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிறதான வித்தியாசமே தெரியாதான். எலி பார்க்குற பார்வை ரொம்ப பிளர்ராக இருக்குமா. அதுங்களால் ரெட் கலரை பார்க்கவே முடியாதான். கூடவே அதுங்க பார்க்குற காட்சிகள் எல்லாமே ஸ்லோ மோஷனில் இருக்குமா. எலிங்க கிட்ட சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அதுங்களோட ரைட் அண்ட் லெஃப்ட் கண்ணை டிஃப்ரெண்ட்டான டைரெக்ஷனில் திருப்ப முடியுமா. இதனால் எலி அட் அ டைமில் ரெண்டு படத்தை ஒரே நேரத்தில் பார்க்குமா. பூனை எல்லா விலங்கை காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் பார்க்குமா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாயை பற்றின கண் பார்வையை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். திரும்ப பூனைக்கு வருவோம். வீட்டில் செல்லப்பிராணியான பூனைக்கு நாம் கிட்ட வந்தால் தான் தெரியுமா, தூரத்தில் இருந்தால் சரியாக அதுக்கு தெரியாதான். பூனைகளுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குதான். அதனால் மோஸ்ட்லி அவங்க பார்க்குறது எல்லாமே கிரே கலரில் தெரியுமா. குறிப்பாக ரெட் கலரால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுமா. என்னதான் இப்படி இருந்தாலும் பூனைக்கு ராத்திரி பார்க்குற தனித்தன்மை இருக்கான். இது எதனாலனா, பூனையோட கண்ணில் இருக்கிற ரெட்டினால ஃபோட்டோ ரெசிப்டார் செல் இருக்கிறதுனாலையா. பூச்சிகளோட கண்ணை சின்ன சின்ன லென்ஸ் மற்றும் ரெசிப்டார்ஸால் செய்யப்பட்டதான். அதனால் பூச்சிகளால் பறந்து விரிஞ்சு பார்க்க முடியுமா. கூடவே அல்ட்ரா வயலட் ரேடியேஷனும் பார்க்க முடியுமா. இது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் பார்க்குற எல்லாத்தையுமே ஸ்லோ மோஷனில் தான் பார்க்குமா. யூகேயில் இருக்கிறதான யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டு என்ற பல்கலைக்கழகம் பூச்சிகளை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, பூச்சிகள் ஐ ரெசல்யூஷன் அதாவது 1080p 2K 4K என்ற இமேஜையும் ஈஸியாக பார்க்குமா. இந்த டெக்னாலஜி தான் மிமிக்கிங் பண்ணி மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். விலங்குகளில் எல்லாத்தை விடவும் இந்த தனித்தன்மை தான் பூச்சிகளை சிறந்த கண் பார்வையுடையதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, பூச்சிகளோட இனத்தில் பட்டர்ஃப்ளைக்கு தான் சிறந்த கண் பார்வை இருக்குதான். குறிப்பாக தேனீகளுக்கு ரெட் அண்ட் பிங்க் கலரை சுத்தமாக தெரியாதான். மீன் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டு வரா நீங்கள், அப்போ மீன் இந்த உலகத்தையும் உங்களையும் எப்படி பார்க்குதுன்ற ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நாம் முதல்ல மனசில் வச்சுக்க வேண்டியது, மீன்கள் வாழ்கிற இடம் தண்ணீர். அது நல்ல தண்ணீராக இருக்கலாம், இல்லை உப்பு தண்ணீராக கூட இருக்கலாம். நார்மலாக தண்ணீரில் நிறைய லைட் சோர்ஸ் இருக்கும். அந்த லைட் சோர்ஸை மீன்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு அதை எமிட் பண்ணுறது மூலமாக மீன்களுக்கு தண்ணீரில் தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. மீன்களுடைய உடம்போடு கம்பேர் பண்ணும்போது கண்கள் பெரியதான். இதனால் நிறைய லைட் சோர்ஸை அப்சர்வ் பண்ணி எமிட் பண்ண முடியுமா. சில மீன்களுக்கு செகண்ட் ஹைலைட் இருக்காம். இதனால் மீன்கள் வேகமாக போனாலும் அதுங்க கண்களில் இருக்கிற கர்னியாஸ் எந்த பாதிப்புமே ஆகாதான். உங்களுக்கு தெரியுமா, மோஸ்ட் ஆஃப் த மீன்களுக்கு எல்லா கலரும் தெரியுமா, ஆனால் ஷார்க்குக்கு அப்படி கிடையாதான். மாடுகளுக்கு மனிதர்களை போல் எல்லா கலரும் தெரியாதான். மாடுகள் பார்க்குற நிகழ்வுகள் எல்லாமே ரெட் அண்ட் ஆரஞ்சு கலரில் தான் தெரியுமா. ஆனால் மாடுங்க கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, பனாரமிக் விஷன். இந்த விஷன் மூலமாக தனது தலையை திருப்பாமலே எல்லா இடத்தையுமே மாடுங்களால் பார்க்க முடியுமா. குதிரைங்களை போலவே மாடுகளுக்கு கண்கள் சைடில் இருக்குது. இதனால் சென்டரில் பார்க்க கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் தனது நாக்கை வச்சு நாம் கொடுக்குற ஆகாரத்தை ஈஸியாக சாப்பிடுன்றாங்க. எலிகள் பூனைகளை போலவே எலிகளுக்கு ரெட் கலர் தெரியாதான்.
எலிகளுக்கு கிட்ட இருக்கிற பொருள் அவ்வளவா தெரியாதான். 2 feet இல்லைனா 3 feet தள்ளி இருக்கிற நிகழ்வுல தான் நல்லா தெரியுமா. எலிகள் தனது மீசையை வச்சு தான் தான் எங்கே போகணுன்ற வழியை ஈஸியாக கண்டுபிடிக்குமா. இதனாலவோ என்னவோ தெரியல, எலிகள் நைட்டு வீட்டில் புகுந்து எல்லாத்தையும் சூறையாடிட்டு நல்லா தின்னுட்டு போயிடுங்க. நாய்கள், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நாய்களுடைய கண் பார்வை வந்தாச்சு. நாய்களுக்கும் மனிதர்களைப் போலவே பார்வையாம். ஆனால் நாய்களுக்கு ரெட், கிரீன், ஆரஞ்சு போன்ற கலர் தெரியாதான். நாய்களுக்கு பார்க்குற நிகழ்வுகள் எல்லாமே கிரே கலரில் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் சில டாக் பிரீட்ஸுக்கு எல்லா கலரும் நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டு நாய்க்கிட்ட ஒரு ரெட் கலர் பாலை தூக்கி போட்டிங்கன்னா அதுக்கு பால் ஷேப் தான் தெரியுமே தவிர அந்த பால் என்ன கலர்னு தெரியாதான். நாய்களுக்கு கிட்ட நடக்கிற மூமெண்ட்டை விட தூரத்தில் நடக்கிற விஷயம் மனிதர்களை விட 20 மடங்கு அதிகமாக தெரியுமா. இதனால தான் என்னவோ தெரியல, மழை வருவது நாய்க்கு தெரியும்னு சொல்கிறாங்க. தவளை, தவளைகள் ஒரே இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்டை விட மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டை தான் பார்க்குமா. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, தவளைகள் தனக்கு என்ன வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும்தான் கிளியராக பார்க்குமா. மற்றதான மலை துளிகள், ஷேடோஸ் எதையுமே பார்க்காதான். பூனைகளை போலவே தவளைங்களுக்கும் இருட்டில் நல்லா கண் தெரியுமா. தவளைங்களால் தனது சைடில் அண்டு ஃப்ரண்ட்டில் நல்லா பார்க்க முடியுமா, கூடவே பின்னால் கொஞ்சம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, தவளைகள் தங்களுடைய காரியத்தில் கரெக்டாக இருக்குதுன்னு தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.